அவர்களே நல்ல ஒரு நல்ல மக்கள் நான் ரெண்டு ரெண்டு நாளே போதும்னு நீங்க கேட்டாரா? நாலு வேண்டாம் ஆறுனார். இப்போ 11:30 முடிங்கிறாரு. ஒன்று வாய் காவாயாட்ட வச்சுருக்குது, எதை முடிக்க வைக்கிறது? இருந்தாலும் நல்ல மக்கள் நல்ல பேச்சாளரை கூட்டிகிட்டு வந்திருந்தான்னு உங்களை கொண்டாந்து புக் பண்ணி வச்சது. ஆமாம், ஊர் பூரா அந்த திருச்செங்கோடு நாமக்கல்லுக்கு அரூர் சேலை இந்த பக்கம்பாட்டில் பூரா மகாராசன்னு சொன்னாவே மஞ்சுநாத மறிவான்னு பேர் வாங்கின மகாராசனை கூட்டிகிட்டு வரோம்னு நம்ம செந்தில் மாம் கிட்ட சொன்னனே, அவர் நம்பி யாரு என்ன ஏதுன்னு கேட்காத 10 பைசா அட்வான்ஸ் கூட வாங்காத நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன துரோகம் பண்ண? பாரு, ரூம் பாலாஜியில் ஓடச்சோன்னா பாலாஜியிலாம் போடுற, நம்மளுக்கு டிபியில் இருக்குது வாடி கொண்டு போய் காத்தாழ தொட்டு வச்சு வேணுங்கிறது வெடியால் போளுங்கிறது பொழுதோடு பண்ணி கொடுத்தாரு எங்கள் மாவட்டம். நாளைக்கு காலையில் அவ ஊருக்குள்ள வானாட மாவட்டமே இப்படி பண்ணி போட்டேன்னு கேட்டால் அவர் முகத்தை கொட்டி எங்கே வச்சுக்குவார்? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டேன் போல இருக்கிறது, கோர்த்து விட்றானே. ஏனாடு அவர்களே, நீங்கள் செஞ்ச பாவத்தை போக்குறக்கு அந்த காசி போனால் தொலைமா, ராமேஸ்வரம் போனால் போகுமா, இந்த அத்தனாரீஸ்வரர் கோய குளத்தில் 16 மட்டும் முழுகி எந்திரிச்சா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஆமாம், நல்ல பேச்சாளரை கூட்டிகிட்டு வர சொன்னால் 3 பைத்தியர்களை கூட்டிகிட்டு வந்துருக்கேன். யாரா பைத்தியம்? இப்போ கொடுத்து வர்ற இட்லி எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடுங்க. இது பைத்தியமாயா? ஆமாம், வாயை பாடுறா. தக்காளி பழத்தை கடிச்ச மாதிரி உட்காந்து அவன் தப்பா தக்காளி பழக்கள் கள்ளி பழத்தை கடிச்சு பாலாட்டிருக்குது. உங்கள் முடி திரும்ப வளரணும்னா ஷாம்பு போடுறது மட்டும் பத்தாது, உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பிளான் தேவை. அதை ஃப்ரேயாக தான் வழங்குது. 250,000 இந்தியர்கள் ஃப்ரேயாவே நம்புகிறாங்க. 93% பேர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஊருக்கு போற வழி தெரியுமா? படிக்கட்டுல இறங்க தெரியுமா? உட்காரு, பேசாம எல்லாத்து கண்டிக்கிறமா? நான் கண்டிச்சு பேசுறமா? உட்காரமா, மெதுவா உட்காரம். இது பைத்தியமாடா? ஆமாங்க, நல்ல பரியாது. நாளையும் நான் பார்க்காம சொல்லு பைத்தியம் பார்த்தேன் சொல்றது பைத்தியம் கிடையாது. அப்புறாரு, இது 3 லூசு வகையில சேர்ந்தது. 1 அரலூசு, 1 முழு லூசு, 1 முக்கால் லூசு. என்னமோ சந்தோஷம் பொங்கறக்கு சொந்த பந்தம் வேணுமாமா? யாருக்கு வேணும் சொந்த பந்தம்? அப்படி கேளு. அவர்களே, அமெரிக்காக்கார் பாடுவழியில செத்து போவேன், ஜப்பான்கார் கண்டுபிடிக்கல செத்து போவேன், சைனாக்கார் புதுசாக ஏதாவது உண்டாக்கலன்னு செத்து போவேன், ஆனா நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாவே செத்து போவேன். அப்படி போற பாயிண்ட் பார்த்தா நீ பாயிண்ட் போற. வவர் வாயெல்லாம் வந்து கிடக்குறானுவோ. அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவன் ஈபிக்கு போன் பண்ணி கேட்பான், என்ன சார் எங்க ஸ்ட்ரீட்ல கரண்ட் இல்லைன்னு. இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கேரியில புடிங்கி பார்ப்பான், என்ன ப்ராப்ளம். இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான், அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு, பேசாம படுத்துங்க. இதான்டா நம்ம பண்பாடு. நடுவரவர்கள் அது என்னமோ அந்த மகராசி சோழிச்சு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம். நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னால் 2 வணம் சம்பாதிக்காதவன் கல்யாணம் மூஞ்சு வர ஒரு தொழில் பண்ணி ஒரு அரி போட்டு ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பித்து ஒரு நல்லபடியாக வருமானம் பண்ணால் இந்த வீட்டுக்கு வந்த மகராசி என்ன சொல்லணும்னு நிறைய குழந்தையாக்கிட்டேன் தேவையில்ல. எங்கள் வீட்டுக்காரரு சேராத பக்கம் சேர்ந்து கடந்தார், இப்போ நல்ல இடமா போய் சேர்ந்து இன்றைக்கி தறி போட்டு நல்லபடியாக பார்த்து இன்றைக்கி ஆண்ட்ராப்பட்டியில் 2 ஏக்கர் பூமி வாங்கிட்டோம், திருச்செங்கோட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டோம், நல்லா பார்த்துக்கிறாருன்னு கல்யாண வீட்டில் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவா தெரியுமா? கோப்பனும் கோயால் என்ன சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க, நான் கால் வச்ச யோகா தூக்குது. அதுக்கு முன்னால் வந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் பிச்சு எடுத்துட்டு இருந்தானா? இதே 2 மணி சம்பாரிச்சு கெட்டு போயிட்டான்னா அப்போ என்ன சொல்லணும்? வீட்டுக்கு வந்த மகராசி, நாங்களும் எந்தெந்த கோயிலுக்கோ போகிறோமலோ எங்கள் கெட்ட கிரகம் எதை தொட்டாலும் விளக்க மாட்டேங்குது, அப்படித்தானே சொல்லணும். ஆமாம், அப்போ என்ன சொல்லுவா தெரியுமா? எனக்கு எங்கெல்லாம் ஒன்று கேட்டாங்க, சங்ககிரியில் கேட்டாங்க, மோர்பழத்தில் கேட்டாங்க, ஆட்டையம்பட்டியில் கேட்டாங்க, இதை கொன்னையாரில் கட்டினா இவ்வளோத்தான் கட்டுவோம்னாங்க. என்ற கிரகம் இந்த தோசிக்காலில் கட்டிட்டோம்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த சொந்த பந்தம் நம்மளுக்கு தேவையா? அப்படி கேளியா? நடுவர்களை காசு தாங்க, காசு தாங்க கடவுள். அதனால தான் இன்னைக்கு பாடின காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா, கைக்கு கை மாறும் பணமே, அட கைப்பத்தம் நினைக்கிது மனமே, அட போற போது சொல்வதுண்டோ, கிட்ட வார போது தெரிவதுண்டோ, கட்டபுள்ளப்பா இந்த கட்டபுள்ளுக்கும் அது தெரியுமாப்பா, பனையிலே சோறிருந்தா வச்சா
போன கூட சொந்தமா உன்ற சோதனை கோடி பங்கு வச்சுனா சொந்தம் இல்லை பந்தம் இல்லைங்கிற காலத்துல கொண்டுட்டு நடுவுறவர்களை அன்னைக்கெல்லாம் அரசம் படிகள் அந்த காலம்ங்க, இன்னைக்கு ரேஷன் படி இருக்கிற காலம்ங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு வனம் இருந்தா தான் கட்டின பொண்டாட்டி மதிப்பா பெத்த பிள்ளைய மதிப்பாம்பா. அதனாலதான் சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசே, இல்லாத இல்லாலும் வேண்டா ஈன்றெடுத்த தாயும் வேண்டா பொல்லா சபை தனிலே செல்லாதவன் வாய் சொல்லுன. காசு இருந்தா கோயில் வரி போட்டிருப்பாங்க, போட்டிருப்பீங்களா 100, 200, 500, 1000, 2000. அந்த கோய வரி கொடுக்கலினா அவ சபையில வந்து பேச முடியுமா? கண்டிப்பா பேச முடியும். அடுத்த வார்த்தை என்னம்பாங்க தர்ம கர்த்தாடே, நீ கோயிலுக்கு வரியே கொடுக்கல, உனக்கு என்னடா இங்க பேசுறீங்க? மாப்ள மாப்ள நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ இருறா. எங்க எங்க இருங்க இருங்க. என் பொண்டாட்டி கேக்குறாடா உன் பேச்சு எந்த நாய் கேக்கும்னு. இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டணும்டா, போயிடுச்சு வாரு. பொண்டாட்டின்னு சொன்ன அடித்தான் நினைப்பறது. நான் கேட்கறேங்க ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு, அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னு எத்தனை நிறைய குங்கும் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா காத்த மகராசி மாறியாத்தாலே வராப்பளை. ஒரு நலகாரியத்துக்கு போறவர் மாடு வாங்க விதை விதைக்க கருத இருக்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரையும் பண்ண புதுசாக ஒரு தரிப்பாடு போறவன் அந்த ஆயா மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா நல்ல காரியம் போன காரியம் விலங்கு விலங்கு. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? அல்ல பேரன்ல வழி பேத்துல வழி ஆயால வழி அப்பத்தால வழி ஆட்டலும் ஆட்டலு அமைக்கி சிமி மேசரன்னு கலவி கலைக்கு செவத்தில் அடிக்கிறேங்க ஐஸ்வர்யா அடிப்பா பாரு. 16 வண்டி மேக்கப் நடுவரவர்கள் இந்த பொம்பளை பிள்ளை ஊரா மேக்கப் போட்டாத்தான் கலகு. ஆனால் எங்கள் ஆம்பளைங்க மூஞ்சி கழுவி முடி கோதி விட்டாவே அழகா இருப்போம்ங்க. எதுக்கு மேக்கப்பு? என் பொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுடா. நான் சொன்னேன் மாடிச்சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமாக போயிருமுன்னு. அவன் மாடிச்சாணி போடுவாங்களே ஐயா. ஏங்க நடுவரவர்களே கொரோனா காலத்தில் கூடுதவராது மாடிச்சாணி போட்டமில்ல, எதுக்கு போட்டா? கிருமி வரக்கூடாதுன்னு. மாட்டுச்சாணி கிருமி நாசினி, கொரோனா கிருமி வீட்டுக்குள்ளே வரப்படாதாலும் போட்டா. அப்போ மூஞ்சியில் பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்போ இந்த கிருமி போக்குறக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு, என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். நடுவர் அவர்களே மொண்டாடி சொன்னால் அதெல்லாம் போடப்படாது, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வந்தால் போயிரும்னு சொன்னான். என்னடி பேசியல்னே, ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். நான் பால் கறக்கறேன்னா எனக்கு என்ன தெரியும் பட்டர் பேசியல்னா? அது என்ன தெரியுமா பட்டர் பேசியல்னா? என்ன இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, இந்த பாலாடை எடுத்து அந்த பன்னாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி படுக்க வைக்கிறாங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய்னாலுங்க. 4000? நெஞ்சு வழி வந்துட்டுங்க. மோர்பாளைய சந்தையில் 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்ட வருஷம் ரெவன்ட்டு குட்டி போடுபில்லுங்க. ஆமாம் நீ சொன்னாயின் தான், நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடலை. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரம் ஆடு குட்டி போடு. அவளுக்கு பொட்டையாடா இருக்க குட்டி, அவள் வீட்டில் கிடாடு இல்லையே. உங்கள் வீட்டில் கிடாயாடு இருக்குதுல்ல? அப்போ நான் பட்டிமன்றம் வர்ற நேரம் என் கிடாயை அவுத்து விட்றான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குதே? 2 குட்டி போட்டு. நாளை காத்தால் நேராக போய் அவன் சட்டையை அடி பிடிங்க. அடே கூறுகட்ட நெட்டக்காலா உன் ரூட்டில் கெடா இல்லை, எம்பூட்டு கெடா சேர்ந்து உம்மூட்டு கெடா குட்டி போட்டிருக்குது வெள்ளாடு. ஒழுக்கு மரியாதையை 2 குட்டியில் 1 குட்டி கொடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். என்னத்துக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில் பங்கு கேப்ப, நாளைக்கு ஏன் சிரிக்கிறாங்க? ஆண்டப்பட்டி மக்கள் எல்லாம் அறிவாளியோ? இல்ல பாவம் பசுமாடு வச்சிருக்கான், கண்ணுக்குட்டியில பங்கு கட்டாலும் கேப்பான் சண்டைக்கு வருவேன் சொல்லு. பசுமாடோ? நடுவர் அவர்களே 4500 ரூபாய் செலவணி மூஞ்சி கழுவாட்டி என்ன? நாம விவசாயம் பண்றையோ இன்னொரு புருஷனை கட்ட போற? வீலுக்கு எப்படி பக்கத்துல திருச்செங்கோடுட்டவனும் எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவனும் அங்க அறம் அவராசி பியூட்டி பார்லர் திறந்துருக்கான். இப்ப போயிட்டான், போனவன் ஊட்ட பூட்டிட்டு போலாமா? ஊட்டு சாவி கொண்டு போயிட்டான். நான் பால் ஊத்துப்பட்டு பார்க்கற சாவிக்கான பையனை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்களை அம்மானே அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா சரி இவளை விடப்படாது அப்படின்ட்டு நேரா போனேன். அங்க போய் பார்த்தா 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி மாதிரியே எடுத்திருக்கிற அளவு. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. உனக்கு கிளப்ப வேண்டிய எனக்கு ஆசைதான், நாம அடையாளம் தெரியாத அடுத்த மொண்டாட்டி கையப்பிடிச்சு எழுத்துட்டா 4 பேர் இன்னும் பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அடுத்து மொட்டாட்டி கைப்பிடிச்சு பேராயிரபல அப்படி ஒரு அவ சொல்லுவோம் வாழ்க்கையில வராதரா? சரி நான் போய் மொல்லு அக்கத பூரா மைதாமா ஒட்டி கண்ணு வெள்ளரிக்காய் வச்சிருக்குதா, நான் கிட்ட போய் கண்ணு அம்மணி அல சாவி கொடுங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் 5 நேருக்கு வெண்ணக்கா போற மாதிரி போட்டுருக்குதே அந்த ஓனரமோ ஓரமானு போன் பேசினா. நான் கிட்ட போய் ஏன் கண்டே பொட்டாட்டி வந்தாலே வார்த்தையான்னு அவ கேட்டா உனக்கு கல்யாணம் மூஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, எனக்கு கல்யாணம் மூஞ்சு 5 வருஷம் ஆச்சுன்னே. 5 வருஷமும் உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட தானே உழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் தெரியலங்கிறேன். இவன் மேக்கப் போட வந்து அரை மணி நேரம் தாச்சு எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டா. கரெக்ட்.
நாங்கள் ரெண்டு பேசிகிட்டு இருந்தோமா கதவு திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று வளர்த்து வளர்க்குறது மோசு மோசுன்னு இருக்கு. பொம்மிரி நாய், அந்த பொம்மிரி நாய் அதுக்கு என்ன பண்ணிச்சு? கதவு சந்தில் முட்டிட்டு உள்ளே வந்தது. ஏன்னா இப்போ எத்தனை தாய்மார்கள் ஆண்டாப்பட்டியில் இத்தனை பேர் இருக்கிறீங்களே, பாலாடை பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? அது சேர் மேலே ஏறி படுத்துருக்கிறவன் மூஞ்சி சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேட்கறா, ஏன் மேடம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தானே பேசியில் எடுக்கிறப்ப நீங்க இதே இப்பவே எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. ஆம்பளை இழுச்சு வாங்கி சம்பாரிச்சு வச்சிருந்தா நீ எடுத்துக்கொண்டு செலவன்றீல, அப்ப அந்த வருமானம் யாரு சம்பாரிப்பா? இங்க பாருக்கு, இந்த டவுசர் பாக்கெட்ல 1,99,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ருபீஸ். மாப்பிள்ள, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான்டா. எது இப்போ திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய அதெல்லாம் எந்த திருடனையும் என்ற டவுசர் கை வைக்க கூட்டுருவனா? நடுபுறவர்கள் 1,93,500 இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தாலும் ஜாலி சொல்லலியாத ஆண்டாப்பட்டி மக்களுக்கு முன்னாலே, அருமை மாம எங்க மயிரோ செந்திலுக்கு முன்னாலே அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். ராணி அவர்களையும் ஐஸ்வர்யா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 ஜனத்தை 10,000 பணத்தை கொடுத்து போட்டு பாருங்கிறேன். என்ன பண்ணணும்? அவங்க ரெண்டு பேரும் அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். ஒண்ணு வேணாம், ஒரு 10,000 மட்டும் எடுத்து போயிடா. சரி, இது முதுக நான் திரும்பி பார்க்கணும். அதுக்கெல்லாம் புருஷன் இருக்கான், அவன் தான் சொல்லி விட்டு. நடுவரவர்களை 1,00,000 கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதல் திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் பார்க்கறக்காக இந்த காலத்துல பொம்பளைகள் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ? அப்படி கேளு. என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுக்குள்ள புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி இருந்து எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது? எப்படி செலவு எல்லாம் ஆயிடுச்சு விடு. என்ற கொண்டாட்டி ஜாக்கெட்ல ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்டை தொங்குட்டுருக்குறாய்யா. எழுத்துக்களை சாக்கெட்டில் நாடா வச்சு குண்டு வச்சிருக்கிறீங்கிற, நீ டவுசரில் நாடா வைக்கிற, நீ ஜாக்கெட்டில் நாடா வைக்கிற, இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சு, போய வாய முடிட்டுங்கிற ஐயா. மாப்பிள்ள, உனக்கு ஒன்று தெரியாத. என்னங்க? போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்க சொன்னான். சரி, கொண்டு டைலர்கிட்ட அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 கூலி கேட்கறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். அட வாவி, சேலையே 850 தானா? ஏன்டா 2,100 கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டா. தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. அது சரி. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்ற மாப்பிள. இப்படியா? ஆமா மாப்பிள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமா? எது விடு விடு, மாத்திட்டான் தூக்கத்துல. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நான் மிச்ச துணியை ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டேன். வேற என்ன ஒண்ணு சொல்றேன்? இந்த பொண்டாட்டி இந்த சொந்தத்தினால சந்தோஷம் பேசுற மூணு பேர் வாரீங்க. வல்லைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தட்டத்தில் சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் முள்ள ஆரம்பிப்பா. நீங்க பாட்டுக்கு வாரிக்கு போறீங்க, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா? வாரத்துக்கு 2,000 தூக்கி வீசிட்டா எல்லாம் சரியா போச்சா? இருக்கோ பருப்பு ஊத்திட்டு வாரு. கொண்டு வார படகு வாரம் கொக்கால கூட்டிக்கிட்டு வந்தா கட்டவளப்பையும் கட்டவளப்பையும் கொம்ப எடுத்து கொடுக்குது.
இருக்கு ரசம் கொண்டு பாரு. உங்க அப்பி அச்ச கட்டாலும் செல பண்ற, 500 கட்டாலும் செல பண்ற, நாம ரெண்டு பிள்ளை பத்து வச்சு கொடுக்கல, கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? இருந்தா உன்னை கட்டுவோம். அது சரி, இருக்கு தயிர் ஊத்திட்டு வாரு. எறும்பு தயிர் வேணுமா, பாக்கெட் தயிர் வேணுமா? அந்த சோறு தொண்டையில் இறங்குமா? அவ்வை பிராட்டி சொல்வா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அவரிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்தை விட கொடுமைன்னு சொன்னாலே, ஒருவர் சோறு கூட ஆம்பளைக்கு பாடுபட்டு வந்து ஆம்பளைக்கு போட முடியாத சொந்தம் இருந்த என்ன தொலைஞ்சேன்னு கேட்குறேன். எங்கள் அம்மா எல்லாம் கம்மஞ்சோறு தான் காக்குவா. இந்த கம்மஞ்சோத்துக்கு எறும்பு மோருக்கும் நல்லா கரைச்சுட்டு அந்த கொத்துமல்லியுமே புதினாவும் போட்டு ஒரு சட்னி அரைச்சி கொடுப்பாளுங்க, அத்தனை ருசியாக இருக்குங்க. இன்னைக்கு இப்போ எந்த பொம்பளையாவது உருப்படியாக சமைக்கிறாளோ, ஒரு காலத்துலலாம் சமைச்சு சமைச்சு தட்டத்தில் போட்டாளுவோம், இப்போ பூரா சமைச்சு சமைச்சு நெட்டில் போடுறாளுவோம். அது உண்மைடா. என் பொண்டாட்டி நேற்று ஒரு சமையல் பண்ணான், வாய்க்கு வழங்கல, வாசனையும் வரல, ருசியும் இல்லை. இது என்னடின்னு கேட்டேன், யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னா. சரி, அந்த யூடியூப்பை எடுத்து அதில் ஒரு நம்பர் போட்டு தொடர்புக்குன்னு அடித்தேன். ஒரு அம்மா அடிச்சு, ஏம்மா என்னம்மா சமைச்சு போட்டால் வாய்க்கு வழங்கல வாசனையும் வரல அப்படின்னு வைடா போனேன்னா, அந்த அம்மா என்னை திட்டுது. ஏங்க ஏமா திட்டேன் கேட்குறேன், அதில் என்னடா எழுதியிருக்கு, சமைத்து பார்க்கவும் தான் எழுதியிருக்கு, உன்னை யாரா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுன்னு சொல்லி அந்த அம்மா என்னை பிடிச்சி திட்டாயா? நடுவரவர்களே, காசு வனத்தை அவ்வளவு ஏலமாக நினச்சிடாதீங்க. இன்னைக்கு கவண்டம் மூட்டில் 30 வருஷம் 35 வருஷமாய் கல்யாணம் முடிக்காத பசங்க சுத்துறான்னு என்ன காரணம்? அவனை ஆம்பளை இல்லையா? அவனை பாடுபட தகுதி இல்லாதவனா? ஒரே காரணம், எதிர்பார்ப்பு. பிள்ளை பத்தம் போற இட்டாரியில் பிறந்து அட்டாரியில் குச்சிருக்கிறேன். சாதகத்தை எடுத்துன்னு மொதல் வார்த்தை என்ன கேட்குறாங்க தெரியுமா? எத்தனை கோடி இருக்குது? பஸ்ஸுக்கு பஸ்ஸு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு மண்டபத்து கல்யாணம், தோட்டங்காட்டு தோட்டங்காட்டு கல்யாணம், என்னைக்கியா மனுஷனுக்கு மனுஷன் மூக்க போறீங்க? ஒரு காலத்தில் திருமணம் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைய திருமணம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுதுங்க. நடுவரவர்களே, 24 மணி நேரம் கல்யாணம், எத்தனை 24 மணி நேரம்? மண்டபத்துக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் ரூபா. முன்னெல்லாம் பங்காளி மொண்டாட்டி வரிசையாக நிற்பாங்க சொந்தம், இப்போ பூரா கேரளாக்காரி வரிசையாக நிற்கிறாளுவோ. வெல்கம் கேர்ள்ஸ், ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு வரும் வரும் இருக்கி இருக்கிங்கிறாளுவோ. இப்படித்தோர் கல்யாணத்துக்கு போனேன் குமரபாளத்தில், வரும் அட்டா இருக்கின்னா, பரவாயில்ல இவன் பொண்டாட்டி நம்மளை கட்டிப்பிடி சொல்கிறா வர அப்படின்ட்டு நான் முள்ள கிட்ட போனேன். என் பொண்டாட்டி மசர பிடிச்சி சொல்லிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா, அவள் தான் இருக்கி இருக்கிங்கிற ஒரு இருக்கி இருக்கிட்டு வரணும் அப்படின்னு. வா வீட்டுக்கோ, எப்படி இருக்கிறத நான் சொல்கிறேன்னா. நடுவரவர்களின் கல்யாண வீடுகள்லேயே சொந்தம் வந்த பரிமாறின பண்பாடு உண்டுங்க. எங்களுக்கெல்லாம் 108 சீர் உண்டு. அருமக்காரர் வச்சு கல்யாணம் முக்கியவானு இன்னைக்கு முக்கியமா எல்லாம் மண்டபத்தில் கொண்டு போய் சீர்காரி கிடையாது, அருமக்காரன் கிடையாது, ஐயரை விட்டு டும்மு 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 டும்னு தட்டியாச்சுன்னா அங்கே பந்தியில் போய் பார்க்கணும். அன்னைக்கெல்லாம் 7 வகை சாப்பாடு, இன்றைக்கி 60 வகை சாப்பாடு, இலைய வைக்கிற 45 வகை எஸ்எஸ் கேட்ரிங்ஸ். திங்க வல்ல வேண்டாம், தொட்டு நக்குனாவே ஒவ்வொரு நம்பிக்கை. ஒரு இலைக்கு எத்தனை தெரியுமா? 450 ரூபா. 10,000 பேர் சோறுதுன்னு என்னாச்சு கணக்கு? நடுவரவர்களே, கொங்கு மண்டலத்தில் ஒருத்தன் கடங்காரன் ஆகிறான்னா புள்ள வயனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுனால தாங்க அவ கடங்காரனே ஆகிற. அன்னைக்கெல்லாம் கோயிலில் கல்யாணம் முடிச்சாங்க, நாம சிம்மில் கல்யாணம் முடிக்கலாம்னா பொண்டாட்டி விட்டுருவாளா, சொந்தக்காரன் விட்டுருவானா? உனக்குன்னு ஒண்ணுமா இல்லாத கிடக்குது. நாளைக்கு மாவட்டம் பையனுக்கு கல்யாணம் முடிக்கல, உள்ளூர் கோயிலுக்கு தாலி கட்டணும்னு ஒத்துக்குவாங்களா? திருச்செங்கோட்டிலேயே பெரிய மண்டபத்தில் வச்சு 10,000 பேர்த்துக்கு கிடைக்கணும் மாவட்டம். அடிக்காது விட்டுட்டா திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரர் கேட்பாங்க, என்ன உங்கள் கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலையே? காரணம் என்ன? இன்னைக்கு பணம், பணத்தை கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. வயசானி நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள் மருமகனாக நான் சொல்லிட்டு போகிறேன், மகன்தானோ பேரந்தானோ புருஷ மகளோட புருஷந்தானோ மருமகன் தானோன்னு சொத்தை பூரா எழுதி கொடுத்தீங்கன்னா திருச்செங்கோட்டு பஸ் ஸ்டாண்டில் பிச்சு எடுப்பீங்க. பொம்பளைகளுக்கு சொல்கிறேன், மக தாங்கணும் மருமக தாங்கணும் பேத்தி தாங்கணும்னு கொப்பனாயா ஓட்ட நகநட்ட கல்ட்டி அவகிட்ட கொடுத்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் பச்சை எடுப்பீங்க. சாக வரைக்கும் மனுஷனுக்கு புடி வேணுங்க. இன்னைக்கு பணத்தினுடைய மதிப்பு யாரை கேட்கணும்? கல்யாணம் வைக்க வேண்டிய வயசில் கல்யாணம் வைக்க முடியாத இன்னைக்கு தோட்டக்காட்டில் பாடுபடுறாளே அந்த முதுகண்ணி, அவளை போய் கேளுங்க பணம் வேணுமா வேண்டாமான்னு. அவள் சொல்லுவா, பையனை படிக்க வைக்க முடியாத இங்கே திருப்பூரில் பன்னீர் கம்பெனிக்குமே திருச்செங்கோட்டில் சாய் பட்டிக்குமே அனுப்போட்டு கண்ணும் கதரமாக தெரியுறாளே அந்த பையனை போய் கேளுங்க பணம் வேணுமா வேண்டாமான்னு. அவன் சொல்லுவேன், அப்பம் குடிச்சு போட்டு செத்து போயிட்டேன், 13 வருஷத்து வைக்க டாஸ்மாக இருக்க போய் பாட்டில் பொறுக்கி வியாபாரம் பண்ணுறானே அவனை போய் கேளுங்க நடுவரவர்களே பணம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுவா. புருஷ
மனுஷனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டு அவன் குடிச்சு குடல் வந்து சாவ, ஆனால் இவ போய் ஊர் ஊரா ஐயோ என் புருஷனை காப்பாத்தவனு என் புருஷனை காப்பாத்தவனு சொல்லி ஒவ்வொரு சொந்தக்காரங்கிட்டையும் போய் பணத்துக்கு நிற்கிறா பாத்தியா, அவளை போய் கேளுங்க பணம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுவா. நடுபுறவர்களே, உறவே இன்னைக்கு பணத்தை வச்சு தாங்க மதிக்குது. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடி நகை ஓட்டு போட்டு அக்கா வாங்க அண்ணா வாங்க மாமா வாங்க பச்சா வாங்கங்கிற ஒண்ணுமில்லாத வேறு சார்ட்டை கட்டிட்டு போட்டு வந்துட்டா வருவா அக்கத்தை நான் சோறு திங்க இருக்க. ஒன்றும் வேண்டாங்க, மாவிளக்கு எடுத்தாச்சா நம்ம கோயிலில் அடுத்த வருஷம், போன வருஷம் மாவிளக்கு எடுத்துருப்பீங்க, இந்த வருஷம் எடுத்துருப்பீங்க, இந்த வருஷம் எடுத்தாச்சும் நீ அடுத்த வருஷம் எடுப்பீங்க. இந்த வருஷம் ஒரு சங்கிலி மட்டும் போட்டுக்கிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போன பொம்பளை, அடுத்த வருஷம் ரெட்டவடை சங்கிலி மட்டும் போட்டுட்டு மாவிளக்கு எடுத்துக்கிட்டு போட்டு எவளாச்சும் மாவிளக்கு பார்ப்பாளா, அவள் கழுத்தியவே பார்ப்பா எங்கடி சம்பாரிச்சிருப்பா. போன வருஷம் ஒத்தச்சங்கிலி ஓட்டிருந்தா, இந்த வருஷம் ரெட்டச்சங்கிலி ஓட்டிருக்கிறா, இவ புருஷன் வேலைக்கு போறா எம்புருஷன் வேலைக்கு போறா, விளங்கோத ரெட்டச்சங்கிலி ஓட்டிருக்கிறாளே. மாரியா தவாப்பா அவளையாடி கண்ணில் வச்சு கருக்கிற நடுபரவர்களை உலக்கண்ணு மூடு நாள் மூடல ஊருக்கண்ணு மூட முடியாது. அதனால தான் அங்கே எங்கள் எங்கள் கிராமப்புறங்களில் விசாலம் தவறாத ஞாயிற்றுக்கிழமை தவறாத சுற்றி போகிறதா, நாய்க்கண்ணு நரிக்கண்ணு ஊராங்கண்ணு கொல்லிக்கண்ணு நொல்லிக்கண்ணு அந்த கண்ணுன்னு இந்த காலத்தில் எந்த பொம்பளை சுத்தரா, புருஷனை தான் சுத்தரா. வவ்வருவாயில் வேவுதுங்க, இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 45 ரூபாயின்னு அவனால் பேரம் பேசுகிறானா, வாங்கி திக்கிற முட்டாய் 120 ரூபாயின்னு அவனால் பேரம் பேசுகிறானா, பேசுறது இல்லையே. ஆனால் ஒரு கத்த கீரை 10 ரூபாயின்னு சொன்னால் நாக்கு மேலே வல்ல போட்டு கேட்குறேன், 3 கத்தை 10 ரூபாய்க்கு தர்றியா, எங்கிறது விவசாயி விளங்குவே விளங்குவானா. இன்னைக்கு விவசாயம் நட்டம்னு சொல்கிறக்கு ஒரே காரணம் என்ன, அதில் வருமானம் இல்லை. இன்னைக்கு இருக்கு தொழில் போட்டாங்க திருச்செங்கோடு, ஒரு வண்டி வந்து 5 வண்டி வந்து 10 வண்டி வந்தது, இப்போ ஒவ்வொரு தோட்டத்துலேயும் 15 வண்டி 20 வண்டி சும்மா நிற்கிது. ஏ தமிழ்நாடு பூரா போட்டேன், ஒருத்தன் ஒரு தொழில் பண்ணான்னா அந்த தொழிலை கொண்டு போய் கூட கெடுத்து குப்பமாடு பண்ணுறதே சொந்தக்காரன் தான். இவர் 2 வண்டி ஓட்டுருக்கிறானா, நீ கடன் வாங்கி லோனை வாங்கி 3 வண்டி போடு. இன்னைக்கு ஒரு கார் விவசாய லோன் போய் கேட்டால் 100 கையெழுத்து கேட்குற, ஆடிக்கிட்டு வாங்கிட்டு வா, மணியார்கிட்ட வாங்கிட்டு வா, தாசில்தார்கிட்ட வாங்கிட்டு வான்னு. ஆனால் ரிக்கு வண்டி போடுறது லாரி போடுறோம்னு சொன்னால் 4 வட்டி 50 காசு வட்டிக்கு எழுதி கொடுத்துட்றேன். இவன் மட்டிக்கு போட்டாட்டிக்காரி அவங்க ஒன்ன கார் 3 வண்டி ஓட்டுறேன், நீ இன்னொரு ரொடக்கும் ஒரு வண்டியே ஓட்டிட்டு, நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் உழைப்பியா, நீ இன்னுக்கு வருவியா, ராத்திரியில் சாடு சாடுன்னு சாடி இவனுக்கு போய் மகேந்திரா கொடக்கப்போ எங்களை கடன் வாங்கி எல்லாம் சங்ககிரியில் போய் லாரி சீஸ் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறேன். குரங்காட்டம் சொன்னாவே அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பொம்பளைக்கு தான். எப்படி தெரியுமா, அத்தையடி துத்திப்பட்டு அணையடி கண்டாங்கி மேலான வண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பல்கரக்க முக்காளி தங்கத்தில் அணைஞ்சிருந்து பல்கரக்க அணகவர் தங்கத்தில் என்னென்ன சீதரங்க என்றளம்பரப்பு பட்டி நிறைஞ்சு வரும் பால்பாடு சீதரங்க ஏறி நிறைஞ்சு வரும் ஏறும் கடா சீதரங்க ஆற்றுல தலைமுழுக 1000 பேர் குளிப்பாட்ட குளத்தில் தலைமுக கோடிசனம் குளிப்பாட்டன்னு கம்பர் பெருமை எங்கள் சடையப்ப வள்ளலுடைய புள்ள கல்யாணத்தில் எங்கள் சீர்முறைகளை பார்த்துட்டு எழுதினார் எழுதுனாரா கம்பர் பெருமானு. அதே வடித்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு அவிவி தகுதி தக்கனபடி 5 பவுனோ 10 பவுனோ 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம்ல, திவாலி சீர் பொங்கச்சீர் ஆடிச்சீர் தலைச்சீர் எல்லா சீரும் கொடுக்குறோம்ல. இதே திருச்செங்கோட்டு வீதியில் ஒரு 1.5 ஏக்கர் பூமி தான் மிச்சம், இவருக்கு வண்டி வாங்கி முடிச்சு போயிட்டேன், மகாராஷ்டிரா கொண்டு போய் வண்டி அப்சைட் ஆகி போச்சு, பேங்க்காரன் வந்து வாசல் நிற்கிறேன், கையெழுத்து வேணும், பிறந்தவங்கிட்ட போய் அம்மணி அம்மணி உனக்கு நான் எல்லா சீர் சிறப்பும் பண்ணுல்லோ, இன்னைக்கு பூமி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு விற்கிது, கடன் ஒரு 1 கோடி 10 லட்சம் ரூபாய் இருக்குது, நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அண்ணன் இந்த பூமி விற்று அண்ணனோட கௌரவத்தை காப்பாற்றிக்கு வந்தா என்ன கேட்டா இன்னைக்கு உறவு என்ன சொல்லணும், அண்ணா அப்பன் சேர்த்து போச்சு அப்பனுக்கு பதிலாக நீ தானே இருக்கிற இந்த அண்ணன் கையெழுத்து நம்ம போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த உறவாவது கையெழுத்து போட்டு கொடுக்குறாள் அப்படி கேளு. ஏ அப்படுக்கு நீ ஒருத்தன் தான் பிறந்தியா, நம்ம ஆணத்துலேருந்து குதிச்சனா, எனக்கு அந்த சொத்துல பங்கு இல்லையான்னு சொல்லி பிறந்த வீட்டில் போய் 50% சொத்து வாங்கிட்டு வரீங்க, இதில் உறவு எந்த பொம்பளையாவது அண்ணா 1 கோடி 10 லட்சம் தொழில் பண்ணியானா நட்டம் எனக்கும் கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுக்கலோ, அப்போ செத்து போயிட்டேன் இன்னைக்கு என்ன பூமி விற்கிறேன், நான் நல்லா பிழைக்கிறேன் வாண்ணா 1 கோடி 10 லட்சத்தில் 55 லட்சத்தை நான் கடன் கட்டி விடுறேன் அப்படின்னு எந்த பொம்பளையா சொல்லுவாளா, அப்பன் சொத்துல பங்கு இருக்குதுன்னு சொல்றவா அப்ப கடல்ல பங்கு இல்லையா, கேட்க மாட்டா அவ கேட்கறம்னு சொன்னால் புருஷனோட மாட்டே. நடுவர் அவர்களை இந்த காலம் எப்படி தெரியுமா, பணத்தை வச்சுத்தான் மதிப்பு,
அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், பணத்தை கெட்டியா புடிச்சுக்குங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்க வைக்க படிப்பு, காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு பணம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு பணம், புள்ள பெக்கறதுக்கு பணம். அந்த காலத்துல எல்லாம் 10 புள்ள 5 புள்ள பெத்தாங்க. ஆமா, எங்க அப்பத்தாளுக்கே 14 புள்ள. எத்தனை புள்ள? 14 புள்ள. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையத்தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்திருக்காரு. கொடியான உன்னு வேற என்ன வேலை? நடுவர் அவர்களை ஏன் அந்த காலத்துல 10 புள்ள 14 புள்ளினா புள்ள பக்கறதுக்கு செலவு இல்லை. என்ன செலவு? ரெண்டு வெத்தலை, ரெண்டு கொட்டைப்பாக்கு, ஒரு போத்தாலை இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் ஓவரு, பிரசவம் பார்த்துவார் உள்ளூர் மருத்து வச்சு, அரைப்படி விளக்குன்னு ஒரு படி சுடுதண்ணி சத்தம் போடுவாங்க. அடியோய் அல நம்ம சுப்பாயால் கிடுப்பு வழி வந்துடுது. ஓடியா அவ ஆறு மருத்து வச்சு, அக்கா நீ போய் விளக்கணையும் எடுத்து போய் நான் வெந்தணி வச்சுட்டு வரேன். விளக்கணையும் வெந்தணியும் தான் அந்த காலத்தில் மருந்து. இப்போ 1வது மாதமே இவளுக்கு தெரியுது மாதம் ஆகிட்டோம். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறான். டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் மிஸ்ஸஸை செக் பண்ணி பார்த்தா 17,000 ரூபா பணம் கட்டிட்டு வாங்க, டெஸ்ட் எடுத்துட்டு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, கொண்டு போய் கொடுத்தா டாக்டர்மா உங்கள் மிஸ்ஸஸை செக் பண்ணா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கங்கராஜில் மிஸ்டர் குமார், நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. ஆமாம், லூசு பயில உன்னே நம்பி கை கொடுத்து 17,000 ரூபாய் கொண்டு போய் அங்கே கட்டி போட்டு தசமாவான் டாக்டர்கிட்ட கேட்குறேன். எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறக்கே 17,000? அப்புறம் போற குழந்த உண்டானனா தொட்டு குழந்த பிறக்கிறனா வரைக்கும் மாத்துறதுங்கிறோம்ல பிரைவேட் ஆஸ்பத்திரி. இன்னைக்கு அரசாங்கம் இல்லம் தேடி மருத்துவம்னு ஊடு தவறாத நரசம்மாவை அனுப்பி செக் பண்ணிட்டு வர சொல்லுது. ஆனால் அதில் பார்த்தா இவளுக்கு எவ்வளவு குறைச்சல், பிரைவேட் தான் போகணும். 7வது மாதம் ஒரு ஸ்கேனு, 9வது மாதம் ஒரு ஸ்கேனு, அதிலே விளக்கணையாட்டணும் வகுத்தில் தொடச்சி அந்த மிஷின் வச்சு டாக்டர் காட்டுது. மிஸ்டர் குமார் இங்கே பாருங்க, பேபி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா தெரியுதான்னு பாருங்க. அருமையாக இருக்குதுக்கா. அவன் எம்டி வடித்தவ தெரியும், உனக்கு என்ன தெரியே? ரிக்ராடு செமக்கிறவனுக்கு தெரியலன்னு சொன்னால் பொண்டாட்டி குத்துவா. புள்ளி பக்கம் தெரிஞ்சுதா? இது தெரியலையோ? ஏ 10,000 ரூபா பணம் கட்டிக்கிறோம். 9வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பெரிய ஸ்கேன் அது. இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்தால்னா சுகப்பிரசவம், இப்படி பார்த்து கண்ணாடி கழட்டிட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னா 1.5 லட்சம் ரூபா. இந்த பணத்துக்கு பயந்துட்டே கவண்ட மூட்டில் இப்போல்லாம் ஒரு ஒரு புள்ளையோடு நிறுத்திக்கிறாங்களுங்க. இன்னொரு புள்ள பெக்கிறது இல்லை, பல குடும்பம் ஒரே புள்ளதே. பிள்ளையாக இருந்தால் ஒன்று, பையனாக இருந்தால் ஒன்று. எப்படிங்க சமூகம் வளரு? நடுவர் அவர்களே, இன்னைக்கு இறந்து செத்தா ஒரு காலத்தில் உள்ளூர்களை கூப்பிட்டு குழிவெட்டி புதைச்சாங்க, இப்போ கரண்ட் வந்துடுது, கொண்டு போய் 5,000 ரூபாய் பணத்தை கட்டினா உள்ளுக்குள்ளே சுரட்டுன்னு சுற்றுற விரட்டுனு வெளியெடுக்கிற 5,000 ரூபா ஆறு கொடுப்பா, நீ கொடுப்பியா? யாருக்கு? செத்தவனுக்கு தான். அதுக்கு ஏண்டா அந்த அம்மா கொடுக்குது? அப்போ சொந்த பயணம்ங்கிறது இல்லை, அப்போ பணம் வேண்டாமா? பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம், எல்லாத்துக்கும் பணம். இப்போ நீ கட்டியிருக்க வாரு வாட்சு, அதுக்கு பணம். மணி பார்த்துருக்கியா வாட்சில? பார்த்து. எதுக்கு கட்டியிருக்க? அதுக்கு தான் கட்டியிருக்கேன். இல்லை இல்லை சொல்கிறேன், எல்லாமே பணம், அனைத்தும் பணம்ங்க. நடுவர் அவர்களே, உறவு என்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ள பணம் என்ற ஒன்று அத்தியாவசிய தேவைப்படுகிற காரணத்தினால் உறவை அனாவசியமாக வைத்து பணத்தை அத்தியாவசியமாக வைங்க. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த தெய்வம் நம்மளுக்கு துணை இருக்காது. அதனால மாசத்துக்கு ஒருக்கா நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. உங்க மனக்குறைகளை ஆண்டவங்கிட்ட சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் அது 4 நாளில் குட்ட வேலையில் பேசுவாங்க. அந்த ஆண்டவங்கிட்ட சொன்னால் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. கல்யாணம் முக்காத வாசங்க 7 வாரம் குலதெய்வத்துக்கு போய் தேங்காய் உடச்சு வச்சு நாட்டு மாட்டு நெய்யில தாமரை தெறி போட்டு அந்த எருக்கந்தெறி போட்டு மனசார வேண்டுங்க. உன்ற இனத்துல உன் குளத்துல நான் பழைக்கப்பட்டவே, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை குடுன்னு அந்த ஆண்டவங்கிட்ட கேளுங்க. காசு பணத்தை நிறைய சம்பாரிங்க. அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசை குழந்தைகளுக்கு வளர்த்தி விடுங்க. நன்றிங்க, வணக்கமுங்க. டைமை குறைச்ச மதுரா மாமனுக்கு மீண்டும் நன்றிங்க. ஆஹா, அருமையான பிரச்சனை எல்லாம் கைதட்டுங்க. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, 3 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆளுக்கு 10 நிமிஷம் பெருந்தன்மையாக தர்றேன். நான் தீர்ப்பு 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். எல்லாரும் நல்ல பேசக்கூடிய ஆட்கள் தான். இப்பொழுது பட்டிமன்றம் விரைவு கட்டத்தை நோக்கி செல்கிறது.